வணக்கம். எஸ்கே பை ஆர் டூலாக்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ என்னன்னா டிவிஎஸ் விகோ ஸ்கூட்டி, அதுக்கு வந்துட்டு கிரவுனு வேலை பார்க்க போகிறோம். பேரிங்கு அண்ட் ஆயில் சீல் கேஸ்கட் எல்லாமே புதுசாக சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே இது பேரிங் போட்டுட்டேன், பேரிங் அழுத்தி மாட்டியாச்சு. சரி ஓகே, மற்ற வேலைகளை பார்க்கலாம் எப்படி அப்படின்னு. இதுதான் வந்துட்டு வீல் ஆக்சில், இந்த பக்கம் ஒரு கியர், இது அந்த பக்கம் ஆக்சில் வரும், அது தெரியும் பாருங்க அந்த பக்கம். இது வந்து ஐடியல் கியரு. ஐடியில் மாட்டியாச்சு. அடுத்து வந்துட்டு கொஞ்சம் க்ரீஸ் போட்டுக்கோ. நான் க்ரீஸ் போட்டோன்னா கேஸ் கட் ஷிஃப்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். சப்போஸ் கேஸ் கட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா மறுபடியும் லீக்கேஜ் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம கேஸ் கட் போட்டுக்கிறோம். கேஸ் கட் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகாமல் கரெக்டாக போட்டுக்கணும். சப்போஸ் ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆனாலும் ஆயில் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சோம். இதில் தான் வந்துட்டு நம்ம கிளச்சு, இதுதான் கிளச்சு சாப்பிட்டு. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்துட்டு இந்த கிளச்சிலேருந்து தான் ஃபுல்லாக வீலுக்கு போகும் அந்த ஐடியல் கியர் மூலமாக. ஓகே, போல்ட் எல்லாம் போட்டுக்கலாம். கிரவுனுக்கு வந்துட்டு எஸ்ஐ 90 எல்லாம் ஊற்றணும். நம்ம நார்மல் இன்ஜினாலே ஊற்றி விட்றாங்க, அதனால நிறையா கம்ப்ளைண்ட் வரும். டீத்தெல்லாம் வேகமாக தேஞ்சு போயிடும். ஓகே, இந்த ஆயில் சீலையும் மாற்றிடுவோம், ஏன்னா இதில் தான் லீக் ஆச்சு. அதிகபட்சம் நம்ம பிரிஸ்டம்னா எல்லா ஆயில்ஸுமே மாற்றுறது நல்லது. ஓகே, ஆயில் சீல் மாட்டியாச்சு. அடுத்து இதான் வந்துட்டு கிளச் ஷூ, இது கிளச் அசம்பிள். இது வந்து கிளச் பெல்லு, பெல் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான்
நல்லா டைட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன புள்ள ரெடி இருக்கு டைட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஹவுசிங் மாட்டிடலாம். என்ன வச்சு இப்போ போல்ட்டெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே நான் அப்படியே சொன்னேன்ல கிரவுனுக்கு வந்துட்டு இந்த இன்ஜின் ஆயில் ஊற்றக்கூடாது அப்படின்னு. நம்ம நார்மலாக இன்ஜின் ஆயில் ஊற்றுவோம். இதை பாருங்களா, இதுதான் கிரவுண்ட் ஆயில், எஸ்ஏஐ 19 இருக்கும். கிரவுண்ட் ஆயில் தான் அதுக்கு ஊற்றணும். ஓகே இப்போ ஊற்றலாம் ஆயில். ஆயில் ஊற்றுறேன் இங்கே இருக்கு.